கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹாய், ஹலோ நண்பா, நான் தான் உங்கள் வைரஸ் கேமிங் தமிழ் பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா OP33 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா புது அப்டேட் வந்து நம்ம நார்மல் ஃப்ரீ ஃபயரோட லிங்க் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கான லிங்க்கில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. என்னடா வைரஸ் உண்மையிலே கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க தான் நம்ம சேனல் ஒன்று இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பல மெயினான அப்டேட்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்ல வந்திருக்கேன். OP33 இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் போட்டிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுப்பாய் ஒரு மூலையில் உட்காந்துருப்பீங்க. இன்னைக்குன்னு பார்த்து லீவ் வேறு விட்டானுங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உடனே நடிகை அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட்டில் வளவளம் பேசலாம் போயிடலாம். சரி வீடு நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு மோட் எபிக்கை வந்து 60 MB டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணோடனே நம்மளுக்கு ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப் உள்ள இட்டு போயிடும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 350 MB தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீ டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நார்மல் ஃப்ரீ ஃபயர்லாம். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டவுன்லோட் ஆகாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 GB 2 GB யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயர் வந்து சப்போர்ட் ஆகாது. நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB 6 GB இருக்கவங்களாம் நார்மலாக அப்படியே ஓப்பன் ஆகிடும் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணி லாகின் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான அப்டேட் ஓடிட்டுருக்கு. நார்மல் ஃப்ரீ ஃபயர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஊறி போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேனலுக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுறோங்கப்பா, கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளவலாம் பேசப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் உள்ள என்னென்ன எடுத்துகிட்டு வந்ததுக்கான பார்க்கலாம். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்டேட் போட்டிருக்கானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா சம மாசாக இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். உள்ளே வந்திருக்க அப்டேட்லாம் அவ்வளோவா சொல்ல வைக்கிற மாதிரி இல்லை. ஆல்பரோ கேரக்டருக்கான அப்டேட்லாம் இந்த விட்டுருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரலும் இந்த லாகின் ரிவர்ஸில் வந்து நம்ம எது வேணுமா கிளைம் பண்ணிக்கலாம்ப்பா. என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு. ஏய், தலைக்கு போடுவாங்க துண்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரீனா தான் ட்ரெண்டு மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடினே இருந்தால் இந்த ஓட்ட ஸ்கேட்டிங் போர்டு வந்து தருவானுங்க. ஓட்ட ஸ்கேட்டிங் போர்டில் இல்லை, ஓசியில் கொடுக்குறேன், நீங்கள் இது வாங்கி வச்சுக்கங்களா அப்படின்னு சொல்லுவானுங்க. எனக்கு பொறுத்தவரையில் இது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான்ப்பா. ஏன்னா இது வந்து டைமண்டில் விடாமல் பாவி பசங்க ஃப்ரீயாக விட்டுருக்கானுங்க. அதை வச்சு சந்தோஷப்பட்டுருங்க. இதில் வந்து மெடிக்கல் மிராக்கல் அவசிட் பாசிபிள் அந்த மாதிரி இருக்கும். வசல் ராஜா சொல்ல இதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஃபயருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டே இந்த கன்னுலாம் யாராக கேட்டால் அதுக்கப்புறம் அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா டே என்னென்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்கள். இதெல்லாம் எவன்டா கேட்டால் அவங்க கிட்ட இதுக்கு ஒரு டைமண்ட் செலவு பண்ணி நம்ம பசங்க பலியாக கிடக்கிறானுங்கப்பா. நீ உன்ன ஃப்ரீ ஃபயர் விளாட்ணும், ஃப்ரீ ஃபயர் விளாட்ணும், பலியாக கிடக்கிறானுங்க. சரி, அவங்களுக்கான ஒரு வெறித்தனமான அப்டேட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கானுங்க. இங்கே இப்படியே பண்ணிகிட்டே இருங்க, செருப்பத்து அவனை ஒருத்த அடிக்க போகிறான். அப்போ தான் கரீனா உன்னை பார்த்து நேராக கேட்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 100 அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரக்டர் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம், அப்புறம் டைமண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படியே நீங்கள் அலாக்காக இருக்கட்டும் எது வந்துடணும் அப்படியே வாங்கினோடனே ஸ்ட்ரிக்டாக உங்களுக்கு வந்து மேக்ஸ் பண்ணி தந்துடுறானுங்க ஃபுல் லெவலு. நீங்கள் அதுக்கப்புறம் போயிட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரக்டர் வந்து ஃபுல் லெவலில் ஏற்றி தந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கூப்பன் கொடுத்து கில்ட் டோக்கன் வச்சு டைமண்ட் வச்சராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெப்பன் வச்சு வாங்கி போட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்குன்னா டென்ஷனான இதுனா மேப்பு மாத்திரம் சொல்லிட்டு என்னங்கடா அப்படியே கடைசியில் ஒரு காமெடி பண்ணி விட்டீங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் யார் யார் அப்டேட் பண்ணலையா அப்டேட் பண்ணி வச்சுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயரோட லிங்க் இருக்குது, அதை போயிட்டு கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th அப்டேட் என்னென்னு கேட்குறீங்க. அதுவே கொடுக்கணும் போயிடாதீங்களா, வீடியோக்கு மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்கடா அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரியும் நீங்கள் அதை பார்த்துட்டுனே ஓடிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ள இருங்க, அப்டேட் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்க் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 மேப்பு தான் இங்கே கொடுத்துருக்கானுங்க. பெரும்பாலும் கரலி சி கலரி வாய் வர இன்றைக்கி ரொம்ப வளருது அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு புதுசாக அவனுக்கு கொடுத்துருக்கானுங்க. டேய், இதெல்லாம் எவன்டா கேட்டால் லாபியில் ரெக்கார்டு. யூடியூபர்ஸுக்கு எனக்குலாம் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக ஓகே ரைட்டாக மாப்பில். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒன்று வச்சிருக்கேன், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடனிங்க. பிச்சு போடுவேன் பிச்சு, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனு, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல்லு, அதுக்கப்புறம் லைக் பண்ணிட்டு போடா, கமெண்ட் பண்ணிட்டு போடா, என்ன என்ன சொல்கிறான் பாருங்கள் அந்த மாதிரி நினைப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிச்சு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் சொல்கிறது. ஏன்னா கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பண்ணலாம்னு வேறு சொல்லுங்கப்பா. ஏன்னா கண்டென்ட் இல்லாமல் ஒரு 7 நிமிஷம் பேஜ் இருக்கேன். இதுக்கான அப்டேட்டில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருப்பேன் கொடுக்கல அப்படின்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வாய் கொளறதுலாம் உளர்ன்னு இருக்கேன். ஓகே ரைட்டு மாப்பிள்ளை, இதோட அத்தை வீட்டில் சந்திக்கலாம். பாபாயே.